என்னுடைய மகன் கிரீட்டோ 19 வயசுல பான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். நான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உடல்நிலை சரியில்லாம எனக்கு தலைவலி தாங்க முடியல. எனக்கு உடல்ல என்னென்னமோ ஒரு மாதிரிலாம் பண்ணுது. ஆனாலும் நான் உங்க கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு எங்ககிட்ட எப்போதும் வந்து பேசி கொண்டிருக்கோம். ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் ஒரே மாதிரி அவன் வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு உதவியா இருக்குமேன்னு நாங்களும் வயதாக்கி விட்டோம். போனதுலேருந்து கம்பெனிக்குள்ளேயே ரொம்ப மோசமாக வேலைக்கு போகலையே, ரொம்ப உடல் நல்லா சரியில்லாமல் ஆயிட்டோம். காய்ச்சல் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னு சொல்லுவான், அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லி கரிசிப்பெல்லாம் எடுத்து தலையில் கட்டிக்கும், மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்களும் எப்படியாவது அவங்க கொஞ்சம் தைரியப்படுத்தி நாங்கள் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப முடியாமலும் எனக்கு வேலை செய்ய முடியல, வெளியே வந்துட்டான். அவனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு, காய்ச்சல் அதிகமாக இருக்கும், எனக்கு வாந்தி வருது வாமிட்டு வருது மம்மின்னு சொன்னான். சரின்னு போய் வாமிட்டு எடுக்கும்பொழுது வெறும் ரத்தமாக வந்துச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அங்கே யூரியா 500 இருக்குது, அவனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியல, கஷ்டப்பட்டு அங்கிட்டு கடன் வாங்கி எங்கள் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். அங்கே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீங்கள் டயாலிசிஸ் போடணும் அப்படின்னு வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ்க்கு 1200 1200 ரூபாய் வாரத்துக்கு 2 தடவை ஒரு டயாலிசிஸ் போட்டுட்டுருந்தோம். எங்கள் வீடு இருந்துச்சு, வீடை விற்றோம். எங்கள் தோட்டம் இருந்துச்சு, தோட்டத்தை விற்றோம். எங்கள் மாடுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் விற்றோம். என் பிள்ளைய காப்பாத்தல, எங்களுக்கு கஞ்சி ஊத்துவாளே அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் விற்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒன்றும் பலன், 6 மாசம் படுத்த படிக்காரு. 6 மாசத்துக்கு அப்புறமாக அவன் இறந்துட்டான். அவன் நடக்க முன்ன கூட எங்கள் கையில் காசு இல்லை. எங்கள் கடன் வாங்கி ஒவ்வொரு திட்டியாக கேட்டு வாங்கி அவனை அடக்க முன்னோம். அன்றையிலிருந்து எங்களுக்கு வியாதி அதிகமாயிருச்சு. என் கணவருக்கும் உடல் நல்லா சரியாயிருச்சு, ரொம்ப மோசமாயிட்டார். கூலி வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்களால் ஒன்றுமே முடியல, நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம். கடன் பிரச்சனை எங்களுக்கு தொல்லை தாங்க முடியல. இந்த கம்பெனிக்கே என் பிள்ளைய வேலைக்கு அனுப்பினேன்னு நினச்சி நான் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன்.